ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஓகேங்களா, இந்தியாவோட கூட்டு இராணுவ பயிற்சிகள். ஸோ மற்ற நாடுகளாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு இராணுவ பயிற்சிகள் வந்து இந்தியா வந்து பண்ணியிருக்கும். அந்த கூட்டு இராணுவ பயிற்சிகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நம்ம தனியாக மந்த் மந்தும் கொடுத்துருக்கோம். இந்தமாரி சில விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அது என்ன பண்ணும், அதாவது எதெல்லாம் குவஸ்டின் கேட்பாங்களோ அதை நம்ம தொகுத்து தொகுத்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு மார்க் நம்மளுக்கு வந்து கிடச்சிருங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 2024 நடந்த, ஸோ நம்ம ஏப்ரல் மாதத்தில் நடந்துக்கிற அந்த கூட்டு இராணுவ பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம கொடுத்துட்டு போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அதில் என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. சரி கேஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சமுத்திர லக்ஷ்மணா என்னதுங்க, சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்ற பெயரில் யார் யாருக்கிடையே நடந்ததுனா இந்தியா மற்றும் மலேசியா. ஸோ இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கு இடையே தான் வந்து பார்த்தோன்னா சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்ற பெயரில் வந்து நடந்ததுங்க ஓகேங்களா. அப்போது சமுத்திரத்துக்கு பக்கத்தில், சமுத்திரன்னுங்க கடல், கடலுக்கு பக்கத்தில் மலை இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க, மலைனா மலேசியா ஓகேங்களா. அப்போ சமுத்திரத்து பக்கத்தில் மலை இருக்கும், அப்போ சமுத்திர லக்ஷ்மணா அப்படின்னா மலேசியா, சின்னதாக குழுவேடு. ஏன்னா நம்ம இந்தியா தான், இந்தியா கூட தான் நடந்திருக்கு, ஆப்போசிட் நாடு மட்டும் எந்த நாடுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், அது போதுங்க. அடுத்து பாருங்கள், மித்ராசக்தி. மித்ராசக்தி அப்படின்னா இந்தியா மற்றும் இலங்கை. ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நடந்த அந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா மித்ராசக்தி ஓகேங்களா. ஸோ மித்ரா வந்து இலங்கைக்கு போயிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மித்ராசக்தி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்தது. அடுத்து பாருங்கள், சூரிய கிரகன். இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா. ஏன்னா சூரிய கிரகன் இதுவும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு தான் நடந்திருக்கும். போங்கோசாகர் இதுவும் இந்தியாவும் பங்களாதேஷுக்கிட்டே தான் நடந்திருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தினா, சூரிய கிரகன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ பயிற்சிங்க, போங்கோசாகர் அப்படின்றது கடற்படை ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷோட அந்த கடற்படை வந்து பயிற்சி எடுத்திருப்பாங்க, அது வந்து போங்கோசாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இராணுவம் வந்து பயிற்சி எடுத்திருக்கும் இந்தியா மற்றும் அங்கே, அது சூரிய கிரகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போது சூர்யா வந்து என்ன பண்ணுறான், பங்களாதேஷ் போயிட்டான் ஓகேங்களா. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுறானா, அவன் கடலில் மாட்டின்னு சாவறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அப்போது சூர்யா பங்களாதேஷ் போயிட்டான். அப்போ சூர்யா கிரகன் அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இடையான அந்த இராணுவ கூட்டு பயிற்சிங்க ஓகேங்களா. அங்கே கடலில் மாட்டுன்னு ஆகிறான் சாவரான் அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா. அப்போ சாகர், சாகரான்னு சொன்னேன்னா அப்போ சாகர், போங்கோ சாகர் அப்படின்னா பங்களாதேஷுக்கு இடையே நடந்த அந்த கடற்படை பயிற்சி தான் போங்கோ சாகர் ஓகேங்களா. சரி அடுத்து பாருங்கள், சக்தி ஃப்ரான்ஸ் ஓகேங்களா. இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையே நடந்த அந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் எப்படி அழைக்கப்படுதுறான்னா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா. அப்போ சக்தி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சக்தியும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அப்போ சக்தினா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரான்ஸ் ஓகேங்களா. அப்போ இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வின்பேக்ஸ். வின்பேக்ஸ் அப்படின்னா இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையே நடந்த அந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, வின்பேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க சரிங்களா. ஸோ இது நீங்கள் ஞாபகம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வி ஓகேங்களா, வின்பேக் வியட்நாம் ஓகேங்களா. நீங்கள் எந்த ஷார்ட்கட் இருந்தாலும் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுனால போதும், ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். அடுத்து பாலைவன சூறாவளி. ஸோ பாலைவன சூறாவளின்ற பேரில் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபுக்கு இடையே நடந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் வந்து பாலைவன சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாலைவனத்தில் போய் ஐக்கியமாயிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாலைவனத்தில் போய் என்ன ஆகிட்டாங்க, ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பாலைவன சூறாவளி அப்படின்றது இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபுக்கு இடையே நடந்த அந்த கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்து காஜின்ட். ஸோ காஜின்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் இடையே நடந்த அந்த கூட்டு இராணுவ பயிற்சிங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்கும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், காஜி கஜகஜா. ஸோ அப்படின்னு வருது, நீங்கள் சாரில் மறக்காம ஞாபகம் வச்சுக்கலாம், காஜின்ட் அப்படின்னா இந்தியாவுக்கும் கஜகஜாஸ்தானுக்கும். அடுத்து பாருங்கள், டஸ்லிக். ஸோ டஸ்லிக் அப்படின்னா இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நடந்த அந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் சொல்கிறாங்க டஸ்லிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நீங்கள் டஸ்டில் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், பா உஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடியலன்னு சா உஸ் முடியலப்பா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அப்போது டஸ்ட்னா வந்து உஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ டஸ் உஷ் அப்படின்றத உங்களுக்கான ஷார்ட்கட் ஓகேங்களா. அப்போ டஸ்ட்லீக் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான். அடுத்து பாருங்கள், தர்மகார்டியான். தர்மகார்டியான் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும், இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையே நடந்த கூட்டு இராணுவ பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தர்மகார்டியான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜப்பானில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தர்மம் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஷார்ட்கட்டுக்காக இதெல்லாம், ஜப்பானில் தர்மம் பண்ணுறாங்க அவ்வளோதான். தர்மகார்டியான்னா அப்போ ஜப்பான் தான், இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையே நடந்த கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்து பாருங்கள், சிம்பெக்ஸ். சிம்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே நடந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் சிம்பெக்ஸ் அழைக்கப்படுது. ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க, சிம் எத்தனை சிங்கப்பூரில் வைக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதாங்க. அப்போ சிம்மு சிங்கப்பூர், அப்போ இந்தியாவுக்கு சிங்கப்பூருக்கு இடையே நடந்த அந்த இராணுவ பயிற்சி தான் சிம்பெக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அடுத்து வஜ்ராபிரகர். வஜ்ராபிரகர் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையே நடந்த அந்த கூட்டு இராணுவ பயிற்சி தான் வந்து எப்படி அழைக்கப்படுது,
வஜ்ரா பிரகர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஸோ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு ஞாபகம். அப்போ பிரதர் அப்படின்னா பிரதர் தான் இங்கே பிரகர், ஓகேங்களா? அப்போ பிரதர் பிரகர் இந்த தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப ஈஸியாக ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா? அப்போ வஜ்ரா பிரகர் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பிரதர்ன்ற உங்களுக்கான குழு வேர்டு, ஓகேங்களா? ஆஸ்ட்ரா ஹிண்ட் இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்திரேலியா இந்தியா இது ரெண்டு சேர்ந்த கூட்டுறவு பயிற்சி தான் ஆஸ்ட்ரா ஹிண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது, ஓகேங்களா? ஸோ நான் ஒரு டைம் வேகமாக படிச்சிட மாதிரிங்க. சமுத்திர லட்சுமணா அப்படின்னா இந்தியா மலேசியா, மித்ரா சக்தி அப்படின்னா இந்தியா இலங்கை, சூர்யாகிரன் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் ராணுவம், போங்கோசாகர் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் கடற்படை, சக்தி அப்படின்னா இந்தியா பிரான்ஸுக்கு இடையே நடைபெற்றது, வின்பேக்ஸ் அப்படின்னா இந்தியா வியட்நாம், பாலைவன சூறாவளி அப்படின்னா இந்தியா ஐக்கிய அரபு, காஜின்ட் அப்படின்னா இந்தியா கஜகஸ்தான், டஸ்லீக் அப்படின்னா இந்தியா உஸ்பெகிஸ்தான், தர்மகார்டியன் அப்படின்னா இந்தியா ஜப்பான், சிம்பக்ஸ் அப்படின்னா இந்தியா மற்றும் சிங்கப்பூர், வஜ்ரா பெர்கர் அப்படின்னா இந்தியா அமெரிக்கா, ஆஸ்ட்ரான்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையே நடந்த கூட்டணும், ஓகேங்களா? சரி கைஸ், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாநிலங்களில் முதன்மை எது இதெல்லாம் தொடங்கியிருக்காங்கன்றது நம்ம தனியாக தொகுத்து எழுதியிருக்கும், என்னென்ன நியமனங்கள்லாம் அதுவரை நடந்திருக்குன்றதையும் தனியாக தொகுத்து எழுதியிருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பண்ணுவோம் அது உங்களுக்கு வந்து போட்டுரும். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முதல்ல கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்கள், ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது பண்ணும். ஸோ இதனோட PDF வந்து உங்களுக்கு நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா வேணால் சொல்லுங்கள், நான் யூடியூப் லிங்க்கில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் குரூப்லேருந்து கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.